Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகளே இந்த உணவுகளை சாப்பிடாதீர்கள் அவை என்னவென்று பார்ப்போம். கர்ப்ப காலத்தில் சில உணவுகளை கட்டாயம் பெண்கள் தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்பதற்காக பலர் பெண்களுக்கு கண்காணிக்க வேண்டும். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் அதிகரிக்க வேண்டிய எடையை விட கூடுதலாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ எடை இருக்க கூடாது. கர்ப்பிணிகள் உண்ணும் சில உணவுகளில் கருச்சிதைவையோ அல்லது கரு வளர்ச்சியில் பாதிப்பையோ ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு முறையும் கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கர்ப்பிணிகள் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, அரை வயிறுதான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது முற்றிலும் தவறு. அப்படியாக அரை வயிற்றுக்கு சாப்பிட்டால் பிரசவத்தின் போது கருச்சிதைவோ குறைப்பிரசவமோ நிகழும். அதே வேளையில் இரண்டு பேருக்கு சாப்பிட வேண்டுமே என்று ஓட்டமாக சாப்பிட்டாலும் சங்கடம்தான். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் அதிகபட்சம் 10 கிலோ வரை எடை கூடலாம், அதற்கு மேல் அதிகரிக்க கூடாது. கர்ப்பிணிகள் அதிகம் டீ காஃபி அருந்தக்கூடாது. கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் மாறக்கூடும். பொதுவாக எண்ணெய் அதிக மசாலா காரம் செறிந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. துரித உணவகங்களில் தயாரிக்கப்படும் உணவு வகைகளையும் பதப்படுத்தப்பட்டு டப்பாக்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பால் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஆட்டுக்கறி, கோழிக்கறி மற்றும் இதர அசைவ உணவுகள், முட்டை, பால் பொருள் ஆகிய உணவுகளை நன்றாக பாதி வேக்காட்டில் சமைத்து சாப்பிடக்கூடாது. பதப்படுத்தப்பட்டு பாட்டிலில் அடைத்து விற்கப்படும் குளிர்பானங்களையும் குடிக்கக்கூடாது. உடலுக்கு குடைச்சல் தரும் வாயு உணவுப் பொருட்களான வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இறால் மீன் போன்றவைகளை அறவே தவிருங்கள். அதிக காரம் மற்றும் சோடியம் கொண்ட ஊறுகாய் போன்ற உணவுகள், ஜாம், ஜெல்லி, பப்படம் போன்ற உணவுகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.